Hello viewers, welcome to Appetizing Food Junction. எனக்கு நம்ம சேனல்ல தயிர் வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தயிர் வடை செய்ய தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் முதல்ல உளுந்தை வாஷ் பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சிருவோம். உளுந்து ஊறினதும் அதை வடமாவு பதத்துக்கு அரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவோட சேர்க்க மூணு பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் அளவு நறுக்கின இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயம், ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா. இப்போ இதையெல்லாம் ஒன்று சேர கலந்துருவோம். மாவு தளர்த்தியாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ வடைக்கு மாவு ரெடியாக இருக்குது. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. வடை மாவை வடையாக தட்டி பொறிச்சு எடுத்துக்கோங்க. சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் வடைகளை தட்டி போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா வடைகளையும் ஈவனாக ஒரே நேரத்தில் பொறிச்சு எடுத்துக்கோங்க. வடைகள் நல்லா வெந்ததும் அதை எண்ணெயிலிருந்து எடுத்துருங்க. எல்லா வடமாவையும் இந்த மாதிரி வடையாக பொறிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு அகலமான பவுலில் இந்த மாதிரி தனித்தனியாக வடைகள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நல்லா சூடான தண்ணியை இந்த வடைகள் மேலே ஊற்றி ஊற வைங்க. தண்ணி கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் வடை நல்லா சாஃப்ட் ஆகும். 300 ml தயிரில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தயிர் நல்லா ஸ்மூத்தாக ஒரு விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இதை டைல்யூட் பண்ணிக்கலாம். தயிரை இந்த மாதிரி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வடை நல்லா ஊறிடுச்சு, கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இப்போ இந்த வடை நல்லா சூடாக தான் இருக்கும், அதனால் நீங்கள் ரெண்டு கரண்டுக்கு இடையில் இந்த வடையை வச்சு எக்ஸஸ் வாட்டரை அழுத்தி எடுத்துருங்க. இப்போ நம்ம தயிர் வடையை பிளேட்டிங் பண்ணுவோம். ஒரு சர்விங் பவுலில் முதல்ல ஒரு கரண்டி தயிர் ஊற்றிடுங்க. அடுத்து ஊற வச்ச வடைகளை அது மேலே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே உங்களுக்கு தேவையான அளவு தயிர் ஊற்றிக்கோங்க. கார்னிஷிங்க்கு துருவனை கேரட் இந்த மாதிரி தூவிக்கோங்க. கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சமாக தனி மிளகாய் தூள், கடைசியாக பூந்தி சேர்த்து சர்வ் பண்ணலாம். சுவையான தயிர் வடை இப்போ ரெடியாக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.